மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தோசையில் எண்ணெய் ஊற்றி சுட்டுக் கொடுக்காததால் ஹோட்டல் ஊழியரை தாக்கி கடையை சூறையாடிய இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அடிதடி கைகலப்பு என ஆக்ரோஷமான செயலில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார், நடந்தது என்ன? தோசை சுட்டுக் கொடுத்ததால் ஆத்திரமடைந்த ஹோட்டல் ஓனரை இளைஞர் தாக்கும் பரபரப்பு காட்சிகள்தான் இது. கொடுத்த ஆர்டரை காது கொடுத்து கேட்காமல் நக்கலா என கேட்டு அடிதடியில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காடு கடை வீதியில் பிரபல அசைவ ஹோட்டல் இயங்கி வருகிறது. கௌதமன் என்பவருக்கு சொந்தமான இந்த ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக 10 மேற்பட்ட இளைஞர்கள் ஒரே நேரத்தில் சென்றுள்ளனர். சாப்பிட என்ன இருக்கிறது என கேட்டவர்கள் எண்ணெய் ஊற்றாமல் தோசை வேண்டுமென ஆர்டர் கொடுத்துள்ளனர். ஆனால் தவறுதலாக எப்பொழுதும் போல மாஸ்டர் கல்லில் எண்ணெயை ஊற்றி தோசையை சுட்டு கொடுத்ததாக தெரிகிறது. சூடான தோசை தட்டில் வைத்து பரிமாற எண்ணெய் ஊற்றியிருந்ததை பார்த்ததும் ஆர்டர் கொடுத்தவர்கள் குரலை உயர்த்தினர். எண்ணெய் ஊத்தாம தோசை கேட்டோம், எங்களை பார்த்தா எப்படி இருக்கு என கேட்டு அட்ராசிட்டியை தொடங்கினர். தெரியாமல் ஊற்றிவிட்டோம், சாப்பிடுங்க என ஹோட்டல் உரிமையாளர் கூறியதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான், ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கடையில் இருந்த சேர் உள்ளிட்ட பொருட்களை தூக்கி வீசி ஹோட்டல் ஓனரை சரமாரியாக தாக்கினர். தாக்குதலில் ஓனர் கௌதமன் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அவர் அளித்த புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலரை பிடித்து குத்தாலம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அடிக்கும் வெயிலில் தோசையில் எண்ணெய் ஊற்றி சுட்டுக் கொடுத்ததால் ஹோட்டல் கடையை சூறையாடி ஓனரை தாக்கிய சம்பவம் சொப்பா என்கிற அளவுக்கு யோசிக்க வைத்துள்ளது.